نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله، أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسرادا منيرا، صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يوم يبعثهم الله جميعا فينبئهم بما عملوا، أحصاه الله ونسوه، والله على كل شيء شهيد. وقال النبي صلى الله عليه وسلم: بادروا بالأعمال سبعة، هل تنتظرون إلا فقرا منسيا، أو غنى مطغيا، أو مرضا مفسدا، أو هرما مفندا، أو موتا مجهزا، أو الدجال فشر غائب ينتظر، أو الساعة فالساعة أدهى وأمر، أو كما قال عليه الصلاة والسلام. தன்னியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஆங்கில வருடத்தினுடைய கடைசி நாளாக, ஆங்கில வருடத்தினுடைய இறுதி நாளாக இன்றைய ஜும்மாவிலே நாம் கடந்து கொண்டிருக்கோம். ஆங்கில புத்தாண்டு குறித்தோ அது பற்றிய வரலாறு குறித்தோ நாம் சொல்லப்போவதில்லை. நமக்கு அது அவசியமும் அல்ல, அதற்கான அவசியமும் நமக்கு கிடையாது. ஆங்கில புத்தாண்டை கொண்டாடுவது அதுவும் இஸ்லாமிய கலாச்சாரம் அல்ல, இஸ்லாமிய பண்பாடும் அல்ல. நம்முடைய வாலிபர்கள் அறிந்தோ அறியாமலோ பொதுவாக எந்த புத்தாண்டாக இருக்கட்டும், கொண்டாட்டம் என்பது மார்க்கத்தில் கிடையாது. மார்க்கம் கொண்டாடுவதற்கு வருடத்தில் இரண்டு நாட்களை நமக்கு அனுமதி அளித்திருக்கிறது. ரெண்டே நாள், ரெண்டு பெருநாட்கள், ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அல்ஹா. இந்த ரெண்டு நாட்கள் வருடத்திலே நம்முடைய மகிழ்ச்சியை, உற்சாகத்தை வெளிப்படுத்த வேண்டிய நாள். இது தவிர வேறு எந்த கொண்டாட்டங்களுக்கும் மார்க்கத்திலே இடமில்லை. பிறந்த நாள் கொண்டாட்டம் மார்க்கத்தில் அதுக்கு இடமில்லை. புத்தாண்டு விழாக்கள் மார்க்கத்தில் இடமில்லை. நிறைய பார்த்தா புத்தாண்டு கேக்லாம் வாங்கி கிறிஸ்தவர்களைப் போல மற்றவர்களைப் போல நம்மவர்களும் இன்றைக்கு பல அந்நிய கலாச்சாரத்திற்கு அடிமையாகி கொண்டிருக்கிறான். இதில் வேடிக்கை என்னன்னு சொன்னால், மார்க்கமே இல்லாதவர்கள் என்று சில பேர் நாம் நினச்சிருப்போம். தாடி இல்லாததுனால அவங்களாம் கூட இது செய்ய மாட்டாங்க. நல்ல பெரிய தாடி இருக்கும், அவர் வீட்டில் பெருத்துட்டே கொண்டு அடிக்கிட்டுப்பார். அந்த மாதிரி ஆளுக தான் இந்த புத்தாண்டு கொண்டாடத்துக்குன்னு கேக் வாங்கி வீட்டில் வெட்டி எல்லாரும் சாப்பிட்ருப்பாங்க. அதான் பெரிய வேடிக்கையாக இருக்கும். ஒன்றுமே இருக்காது, அவங்கள பார்த்தா தீன் இல்லாதாலும் நம்ம நினச்சிருப்போம். இதையெல்லாம் அவங்க செய்கிறது கிடையாது. யாரை வெளித்தோற்றத்திலே மார்க்க நடைமுறையை பின்பற்றுவர்கள் என்று கருதுகிறோமோ அவங்க தான் இதெல்லாம் செஞ்சிட்ருக்கிறாங்க. எனவே நான் இன்றைக்கு அந்த தலைப்புக்குள் நான் செல்லவில்லை. சொல்லிக்கொள்ள விரும்புவது, இது போன்ற புத்தாண்டு கொண்டாட்டங்கள் என்றெல்லாம் நம்முடைய மார்க்கத்தில் இல்லை. நம்முடைய சகோதரர்கள் நடத்துகின்ற அவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்புகளில் புத்தாண்டு வாழ்த்து, புத்தாண்டு செய்தி பரிமாற்றங்கள், அதையெல்லாம் விட்டுட்டு படிப்புரைக்குரிய விஷயங்களை போடுங்க. ஒரு ஆண்டு முடிகிற போது, அது இஸ்லாமிய ஆண்டோ ஆங்கிலேய ஆண்டோ, ஒரு ஆண்டு முடிகிற போது ஒரு மனிதன் எதை பற்றி கவலைப்பட வேண்டும், எதை பற்றி சிந்திக்க வேண்டும் என்பது குறித்த படிப்பினைக்குரிய விஷயங்களை போடலாமே தவிர, மற்றபடி வாழ்த்துக்கள் பதிவிடுவது என்பது நம்முடைய பண்பாடு, நம்முடைய நாகரீகம் அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழுத்தமாக சொன்ன விஷயம், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், இன்னொரு சமுதாயத்திற்கு ஒப்பாக உங்களுடைய எந்த நடவடிக்கை இருந்தாலும் நீங்கள் அந்த சமுதாயத்தின் ஒரு அங்கமாக ஆகிவிடுவீர்கள். அதனால எந்த காரணத்தை கொண்டு இந்த பிறந்த நாள் விழா கொண்டாட்டங்கள், பிறந்த நாள் அன்னைக்கு சின்ன குழந்தையாக இருக்கட்டும் புது ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது, இது நமக்கு என்ன தேவை இருக்குது? இது நம்முடைய பண்பாடாது. நீங்கள் ட்ரெஸ்ஸு எப்போனாலும் வாங்கி கொடுங்க, ட்ரெஸ்ஸு பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்காதீங்கன்னு சொல்லலை. இந்த பர்த்டே வர்ற அன்னைக்கு என்ன செய்யறது, புது ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது, அன்னைக்கு வீட்டில் விசேஷமாக சாப்பாடு ஆக்கிறது. நீங்கள் எப்போதும் போல நல்லா சாப்பிடுங்க, அது வேறு விஷயம். ஆனால் இந்த புத்தாண்டு பிறந்த நாளை கொண்டாடுவது அப்படிங்கிறதுக்காக இதை செய்யக்கூடாது. அதனால அன்னைக்கு வீட்டில் வேணுக்குனே ரசம் சோறு தான் சாப்பிடணும். பிறந்த நாள் அன்னைக்கு சில விஷயங்களை மாற்றம் செய்யணும், ஒழிக்கணும்னா இப்படி தான் செய்தாக வேண்டியிருக்குது. அதே மாதிரி தான் நாளைக்கு ஜனவரி 1,
நாளைக்கு வேணுக்குன்னா என்ன செய்யணும், சொன்ன வீட்டில் எல்லாரும் ரசம் செஞ்சு சாப்பிடணும், இந்த புத்தாண்டு கொண்டாட்டம்லாம் எங்கள்கிட்ட கிடையாது என்பதை உணர்த்தணும். நான் வந்து இதை இந்த நோக்கத்தில் தான் நாளைக்கு எல்லாருமே விசேஷமாக சாப்பிட போகிறாங்கன்னு சொல்லலை, ஆனால் ஒரு சாரார் அந்த நோக்கத்தில் செய்கிறாங்க. பாருங்கள் எத்தனை பேக்கரி கடைகளில் இப்போயே பார்த்தா நீ ஒரு கேக் ரெடியாக இருக்குது, புத்தாண்டு கேக்கு. எனக்கு கூட ஆச்சரியம், இதெல்லாம் ஒருவேளை பக்கத்து கிராமத்து மக்கள் வந்து வாங்குவாங்க, நம்ம ஊர் மக்கள்லாம் வாங்க மாட்டாங்க அப்படின்னு எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன். காலையில் ஒரு கடையில் பார்த்து நிறைய நீ ஒரு கேக்கெலாம் புத்தாண்டு கேக் செஞ்சு வச்சுருந்தாங்க, சரி பக்கத்து கிராம மக்கள் கொண்டாடுவாங்க, நம்ம மக்கள் வாங்க மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டேன். ஆனால் அண்மையில் கடந்து போன சில தீபாவளி மாதிரியான பண்டிகைகள் நினச்சி பார்த்தா அவங்க போட்ட பட்டாசை விட நம்மளுக்கு போட்ட பட்டாசு தான் பயங்கரமாக இருந்துச்சு. கிராமத்திலேருந்து சத்தம் வரல, நம்ம ஊரில் தான் ராத்திரி பகலாக பட்டாசாக இருந்துச்சு. அதனால் இந்த இரவு நேரங்களில் 12 மணி ஆனதும் பைக்கில் போகிறது, ஹார்ன் அடிச்சுட்டு போகிறது, வேகமாக என்னங்க அடி, இதெல்லாம் வந்து மோசமான கலாச்சாரம். இது நம்முடைய மார்க்கத்துக்கும் இந்த நடைமுறைக்கும் சம்மந்தம் இல்லை. அதனால் முதல்ல நம்ம எல்லாருமே அதை மனதில் பதியணும். நைட்டு கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு எந்த வாகனத்தையும் கொடுக்காதீங்க, வீட்டில் படுக்க சொல்லுங்கள். இதுக்கு எந்த விதமான கேலிக்கூத்துக்கும் நம்முடைய மார்க்கத்துக்கும் சம்மந்தம் இல்லை. அருமையானவர்களே, நாம் அந்த விஷயத்திற்கு நாம் விரிவாக போக விரும்பலை, பல வருஷங்களில் அதை நாம் எல்லாம் பேசியிருக்கிறோம். நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன, ஒரு ஆண்டு நிறைவடைகிறது, 2021 ஆரம்பித்து எப்படி முடியுது நமக்கு தெரியல, காலங்கள் எவ்வளோ வேகமாக ஓடுது. இப்படி முடிவடைகிற போது யோசிச்சு பாருங்க, ஒரு வருஷம் 365 நாள் முடியுது இல்லையா. ஒரு பெரியவர் வந்து யோசிச்சாரா, அவருக்கு 60 வயது முடிகிற போது, 60 வயது அவருக்கு முடியும் போது அவர் யோசிக்கிறார், 60 வயதும் சொன்னால் எத்தனை நாள் அப்படின்னு கூட்டி பார்த்தார், எத்தனை நாள் வருதுன்னு சொல்லி பிறை கணக்குப்படி பார்த்தா 60 வருஷம் ஒருத்தன் வாழ்ந்தா உலகத்தில், அவருடைய நாட்கள் உலகத்திலே வாழ்ந்த நாட்கள் 20001 நாள், 20001 நாள். அது ஆங்கிலேய ஆண்டு கணக்குப்படி பார்த்தா 21900 நாள் வருது. இன்னைக்கு ஒருத்தருக்கு 60 வருஷம் அப்படின்னு சொன்னால் அவருடைய வாழ்க்கையில் எத்தனை நாள் கடந்திருக்கிறார், 21900 நாட்கள் அவர் கடந்திருக்கிறார். இப்போ அந்த பெரிய ஒரு அழுதாங்களாம், எதுக்கு அழுதாங்க அப்படின்னு சொன்னால், நான் செஞ்ச பாவங்கள் ஒரு நாளைக்கு ஒரு பாவம்னு வச்சுக்கிட்டா கூட, ஒரு நாளைக்கு ஒரு பாவம்னு வச்சுக்கிட்டா கூட 21900 பாவத்தோடு நான் என்னுடைய ரப்பை போய் எப்படி சந்திக்கிறது. ஒரு நாளைக்கு ஒரு பாவம், சராசரியாக ஒரு பாவம்னு வச்சுக்கிட்டா 21000 பாவத்தோடு அல்லாஹ்வை போய் எப்படி சந்திக்கிறது. இதுதான் புத்தாண்டு சிந்தனை. புத்தாண்டு சிந்தனை என்றால் இதுதான். இன்னைக்கு ஒருத்தருக்கு 60 வயசு முடியுதுன்னு சொன்னால், என்னுடைய வாழ்க்கையில் 21000 நாட்களை கடந்திருக்கிறேன், ஒரு நாளைக்கு ஒரு பாவம் வச்சா கூட அப்போ 21000 பாவங்களோடு நாம் எப்படி மூத்தாகணும், அல்லாஹ்வை எப்படி நம்ம சந்திக்க முடியும். இது அவங்க சிந்தித்த புத்தாண்டு சிந்தனை அதுதான். ஒரு நாளைக்கு ஒரு பாவம் வச்சா பரவாயில்லை, ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லையே. நம்முடைய கண்கள் பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்குது, காதுகள் பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்குது, நாவுகள் புறம் பேசிக்கொண்டே இருக்குது, பொய் பேசிக்கொண்டே இருக்குது. ஒரு பாவம் அல்ல, எண்ணிலடங்காத பாவங்கள் சொன்னால் இன்றைக்கு 60 வயதை பூர்த்தியாக்கக்கூடியவர் எவ்வளோ பாவம் செஞ்சுருப்பார். இது அவர்களுடைய சிந்தனையாக இருந்தது. எனவே அருமையானவர்களே, நாம் யோசித்து பார்க்கணும். நம்ம எல்லாருமே எதை பற்றி இங்கே கவலைப்படுறோம், உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம். இன்றைக்கி பாருங்கள், எல்லாம் யூடியூப்பில் போய் அதில் போய் இதில் போய் என்னங்க பக்குவமான உணவுகள் எது, உடற்பயிற்சி எது, எதை செஞ்சால் இதை உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்றெல்லாம் அளவுக்கு அதிகமான கவனம். கவனம் வேண்டாம் என்று சொல்லலை. நம்முடைய மார்க்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகான சுன்னத்துகள் எல்லாமே உடல் நலத்தை பேணுவதற்கான வழிகளை சொல்லுது. அது வேறு விஷயம், சுன்னத்தை பேணினாலே உடல் நலம் போதுமானது. இப்போ நாம் உடல் நலம் குறித்து எவ்வளோ விஷயத்தில் கவனம் செலுத்துகிறோம், வகை வகையான உணவு கட்டுப்பாட்டு முறைகள், இன்னைக்கு நம்ம நவீன முறைகளை பார்க்குறோம், அதுக்கெல்லாம் அவ்வளோ கவனம் செலுத்துகிறோம். ஆனால் யாராவது தன்னுடைய நஷ்டத்தை பற்றி கவலைப்படுறாங்களா, இல்லை. இந்த ஜிஸ்ம் என்கிற வெளி உடல், இந்த உடலை பற்றி தான் கவலை எல்லாருக்குமே. ஆனால் உடல் அழியக்கூடியது, இந்த உடலை மண்ணு சாப்பிட்றோம், அழியாதது நம்முடைய ஆன்மா தான், அழியாதது நம்முடைய ரூஹு தான். அந்த ரூஹை பற்றி நாமும் கவலைப்படுறதில்லை. ஆனால் ரூஹை பற்றி கவலைப்படுவதற்கு தான் அல்லாஹ் 11 சத்தியம் செய்கிறான். வஷ்ஷம்ஸி வதுஹாஹா வல்கமரி இதா தலாஹா வன்னஹாரி இதா ஜல்லாஹா வல்லைலி இதா யக்ஷாஹா வஸ்ஸமாஇ வமா பனாஹா வல் அர்தி வமா தஹாஹா வநஃப்ஸின் வமா ஸவ்வாஹா. அல்லாஹ் இந்த நஃப்ஸை பக்குவப்படுத்தக்கூடியவன் 11 சத்தியம் அல்லாஹ் செய்கிறான். ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வதக்வாஹா. இந்த நஃப்ஸை சீரழிக்கவும் முடியும், இந்த நஃப்ஸை ஆக்கப்பூர்வமானதாக மாற்றவும் முடியும்,
வெற்றி பெற்ற மனிதன் யார்? அஃலஹமன் தக்காஹா, யார் உடலை பத்தி கவலைப்படாம இந்த நஃப்சுடைய தூய்மை, இந்த ரூஹுடைய தூய்மையை பத்தி கவலைப்பட்டு தன்னுடைய நஃப்சை பண்படுத்தினானோ கத அஃலஹ, அவன் வெற்றியாளன் என்று அல்லாஹ் சொல்றான். நம்ம எல்லாம் உடல் 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 அதை பத்தி மட்டும்தான் கவலை. இந்த நஃப்ஸை பத்தி நம்மில் கவலைப்படக்கூடியவர்கள் யார்? உண்மையான தசவுஃப் என்பது, ஆன்மீகம் என்பது. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க திக்ருகளுக்கு பேர் ஆன்மீகம். இல்ல, திக்ருகளுக்கு பேர் ஆன்மீகம் கிடையாது, நஃப்ஸுடைய தூய்மைக்கு பேர் தான் ஆன்மீகம். இன்னைக்கு நம்ம எல்லா அழுக்கோடும் தரீக்காக்கள்ல உட்கார்ந்துருக்கிறோம். தரீக்காக்களுடைய நோக்கம் என்ன? நஃப்ஸ அழுக்கில் இருந்து சுத்தப்படுத்துவது தான். அருமையானவர்களே, நாம் உடலை பற்றி எவ்வளோ கவலைப்படுகிறோமோ அதில் 1% கூட நம்முடைய நஃப்ஸை பற்றி நாம் கவலைப்படுறது கிடையாது. இந்த நஃப்ஸை பற்றி யார் கவலைப்படவில்லையோ அவர்கள் மரண நேரத்தில் என்ன சொல்லுவான்? யாலை தனி என்று அவங்க தான் சொல்லுவான். ஐயோ கைசேதமே, கத்தம் துலி ஹயாத்தி, இந்த உடல் 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 உடலை பற்றி மட்டும்தான் கவலைப்பட்டேன். கத்தம் துலி ஹயாத்தி, இந்த நஃப்ஸுக்காக சொர்க்கத்தில் உங்களுடைய நஃப்ஸ் தான், ஆன்மா தான் போக போகுது. இந்த உடல் சொர்க்கத்துக்கு போகாது, ரூஹு தான் சொர்க்கத்துக்கு போகும். அங்க வேற உடல் தான் தயாரிக்கப்படும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த உடல் அல்ல. இங்க அப்துல்லாவுக்கும் அப்துல் காதிருக்கும் எந்த உடல் இருந்துச்சோ இந்த உடல் சொர்க்கத்துல கிடையாது, அது வேற உடல். அப்ப யார் வந்து நஃப்ஸை பத்தி கவலைப்படலையோ அவங்க சொல்லுவாங்க, யாலை தனி பத்தம் துளி ஹயாத்தி, இந்த நஃப்ஸுக்காக, இந்த சொர்க்க வாழ்க்கைக்காக நான் என்ன கொஞ்சம் தயார்படுத்தி இருக்கலாமே என்று அவர்கள் கவலைப்படுவாங்க, கைசேதப்படுவாங்க. ஆனா யார் நஃப்ஸை பத்தி கவலைப்பட்டாங்களோ அவங்களுக்கான சுபச்செய்தி என்ன? இது அல்லாஹ்வை உறுதியாக ஈமான் கொண்ட நஃப்ஸ், அல்லாஹ்வுடைய விதியை முழுமையாக பொருந்தி கொண்ட நஃப்ஸ், பெருமானாருடைய சுன்னத்துகளை முழுமையாக ஏற்றுக்கொண்ட நஃப்ஸ், அல்லாஹ்வுடைய ஏவல்களை முழுமையாக பின்பற்றிய நஃப்ஸ், அல்லாஹ் எதை விளக்கினானோ ஹராமாக்கினானோ அதை விளக்கி கொண்ட நஃப்ஸ் எதுவோ அந்த நஃப்ஸ் தான் நஃப்ஸுல் முத்மயின்னா, முழுமையான நிம்மதி பெற்ற ஆன்மா அந்த ஆன்மா தான். நம்முடைய மரண நேரத்தில் நம்முடைய நிலை என்னவாக இருக்கும் என்பதை யோசிச்சு பார்க்கணும். சஹாபா பெருமக்கள் அவங்க எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள் உலகத்தில், அவங்கள மாதிரி அவுளியாக்கள் யாராவது இருக்க முடியுமா? இல்ல. சஹாபாக்களுக்கு முன்னால ஒரு கடைசி சஹாபியினுடைய அந்தஸ்தை கூட 1000 ஷேக் அப்துல் காதிர் ஜிலானி கொத்தி சிறுகு வந்தாலும் அடைய முடியாது. ஒரு சஹாபியினுடைய கடைசி சஹாபியுடைய அந்தஸ்தை, யாருக்கு பெருமானாருடைய திருமுகத்தை பார்க்கிற பாக்கியம் கிடைச்சதோ அவனுடைய அந்தஸ்தை ஹஜ்ரத் இமாம் ஷேக் அப்துல் காதிர் ஜிலானி கூட அடைய முடியாது. இது நான் சொல்லல, சஹாபாக்களே சொன்னாங்க. ஒரு சஹாபி சொன்னாங்க, சொர்க்கத்தை கொண்டு சுபச்செய்தி சொல்லப்பட்ட 10 சஹாபிகளில் ஒருவர் சயீத் பின் ஸைத். அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது ஒரு சஹாபியினுடைய அந்தஸ்து என்னன்னு கேட்கப்பட்டது. அவங்க சொன்னாங்க, ஒரு நபித்தோழர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு போர்க்களத்திலே பங்கெடுத்திருந்து அந்த சஹாபியினுடைய கால் பாதத்தில் இருந்து வந்த அந்த புழுதி இருக்கிறது, அந்த புழுதிக்கு கொடுக்கிற அந்த நன்மையை கூட நீங்க 1000 வருஷம் அமல் செஞ்சாலும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்க மாட்டான்னு சொன்னாங்க. ஒரு சஹாபியுடைய கால்ல இருந்து கிளம்பிய புழுதி, அந்த புழுதிக்கு அல்லாஹ் என்ன சவாபை வைத்திருக்கிறானோ அந்த சவாபை கூட உங்களில் ஒருவர் 1000 வருஷம் வாழ்ந்தா கூட அடைய முடியாது. இப்படிப்பட்ட அந்தஸ்து சஹாபாக்களுக்கு இருந்துச்சு. ஆனா அந்த சஹாபாக்கள் மௌத்துடைய நேரத்துல தங்களை பத்தி எப்படி நினைச்சாங்க? உமர் ரதியல்லாஹு அவர்கள் ஷஹீதாகிற நிலைமை, ஒரு ஒரு மஜூசி அவங்களை குத்தி ஷஹீதாக்கிட்டான். உடம்புல இருந்து எதுவும் நிக்கிறது இல்லை, உள்ள என்ன கொடுத்தாலும் வெளியே போகுது. அந்த நேரத்துல எல்லாரும் வந்து அவங்களுக்கு சுபச்செய்தி சொன்னாங்க, உமரே நீங்க யாரு, நீங்க யாருன்னு சொல்லி. இப்போ உமர் சொன்னாங்க, எல்லாரும் என்ன ஏமாத்துறீங்கன்னு சொன்னாங்க. எல்லாரும் என்ன ஏமாத்துறீங்க, என்ன பாராட்டுறீங்க, நான் ஏமாற போறதுல எனக்கு தெரியும் நான் யாருன்று. அப்போ உமர் சொன்னாங்க, எனக்கு நன்மையோ தீமையோ இல்லாம இந்த உலகத்தை விட்டு நான் மூத்தா போயிட்டாலே பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னான். அந்த அளவுக்கு தன்னை பற்றி கவலைப்பட்டாங்க. குர்ஆன்ல ஒரு ஆயத்த வருது, அல்லா மனிதர்களை 3 வகையா பிரிக்கிறான். ஒமின்ஹும் ஜாலிமுல் லினஃப்ஸி, ஒமின்ஹும் முஹ்தஸித், ஒமின்ஹும் சாபிகும் பில் கைராத். 3 வகையான மனிதர்களை பிரிக்கிறான். சில பேர் நல்லறங்களை ஓடி சென்று செய்வாங்க, சாபிகும் பில் கைராத், எந்த நன்மையா இருந்தாலும் ஓடி போயிருவாங்க, இவர்கள் சிறந்த மக்கள். 2ந்தர மக்கள் யார்? முஹ்தஸித், அளவோடு அமல் செய்யக்கூடியவர்கள். 3வது யார்? வாலிம், தனக்குத்தானே அநீதி இழைத்துக் கொண்டவர்கள். இப்படி 3 விதத்தை சொல்றான். அதற்கு ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல
ஒரு மனிதர் வந்து கேட்குறாங்க, அன்னை அவர்களே இந்த ஆயத்தில் அல்லாஹ் மூணு பெரிய பற்றி சொல்கிறானே, அவங்க யார் கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்களேன்னு சொன்னாங்க. பாருங்க அன்னை ஆயிஷாவுடைய பணிவை பாருங்க, சொன்னாங்க சாபிகும் பில் கைராத், நன்மைகளை முந்தி செய்பவர்கள் யார் தெரியுமா? சஹாபாக்கள், பெருமானாருடைய தோழர்கள். முஹ்தசித் யார் தெரியுமா? முஹ்தசித் என்று சொன்னால் பெருமானாருடைய அடிச்சோட்டை பின்பற்றி வாழுகிற முஸ்லிம்கள். வாலிம் அநியாயக்காரன் யாரும் தெரியுமா? நீயும் நானும் தான் சொல்றேன். நம்ம ரெண்டு பேரும் தான் அநியாயக்காரன், தன்னையும் சொல்றாங்க மிசிலியும் ஒமிசுலும், நம்ம ரெண்டு பேரும் தான் அநியாயக்காரர்கள். இது சஹாபாக்கள் தங்களை பற்றி கவலைப்பட்டான். இன்றைக்கு நமக்கு நம்மை பற்றிய சுய விசாரணை இருக்குதா? இதுக்கு தான் சொல்லுவாங்க ஆண்டு கடைசியில் முஹாசபத்துன் நஃபி, கொஞ்சம் தன்னை பற்றி என்ன செய்யணும் யோசிச்சு பார்க்கணும். அதில் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய ஏட்டில் நாலு விஷயங்கள், ஒரு மனிதன் அதற்காக நேரம் ஒதுக்கியே ஆக வேண்டும். தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த கிதாபில் எழுதப்பட்ட விஷயங்கள், நீங்கள் நாலு விஷயங்களுக்கு நேரம் ஒதுக்கி ஆகணும். என்ன அந்த நாலு விஷயங்கள்? முதலாவது சாஅத்துன் யுனாஜி ஃபீஹா ரப்பஹு, சாஅத்துன் யுனாஜி ஃபீஹா ரப்பஹு, கொஞ்ச நேரம் அல்லாஹ்ட்ட பேசுவதற்காக நேரத்தை ஒதுக்கணும். யுனாஜி ஃபீஹா ரப்பஹு, அல்லாஹ்விடத்தில் பேசுவதுனா தொழுகையின் மூலம், திலாவத்தின் மூலம், திக்ரின் மூலம், அல்லாஹ்வுடனான முனாஜாத்துக்கான ஒரு நேரம். இதற்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முஸ்லீமும் நேரத்தை ஒதுக்கணும். ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்ன? நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய அமல்களை எடை போடுவதற்கு ஒரு நேரத்தை ஒதுக்கணும். நான் இன்னைக்கு எவ்வளோ அமல் செஞ்சேன், எவ்வளோ பாவம் செஞ்சேன், இதுக்கு நீங்கள் ஒரு நேரத்தை ஒதுக்கணும். ஒவ்வொரு நாளும் சூரியன் மறைகிற போது ஹஜ்ரத் இப்னு மசூத் சொல்வார்களாம், ஏதோ சூரியன் மறைந்து விட்டது, என் வாழ்நாளில் ஒரு நாள் குறைந்து விட்டது, ஆனால் என்னுடைய அமல் அதிகமாகவில்லை. சூரியன் மறைஞ்சிருச்சு, தினசரி நம்மளை தான் பார்க்குறோம், சூரியன் மறைஞ்சிருச்சு, என்னுடைய ஆயுளில் ஒரு நாள் குறைஞ்சிருச்சு, ஆனால் லம் யஸித் அமலி, என்னுடைய அமல் கூடவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. எனவே நாலு விஷயங்களுக்கு நேரம் ஒதுக்கணும். முதலாவது அல்லாஹுடனான முனாஜாத் இருக்கு. இரண்டாவது நாம் செய்து வருகிற பாவங்கள் நன்மைகள் அதை ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு நேரம் ஒதுக்கணும். மூணாவது சொன்னாங்க, இது தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய ஏட்டில் இருந்துச்சு. மூணாவது என்ன? நல்ல நண்பர்களோடு பேச நேரம் ஒதுக்கணுமா? நல்ல நண்பர்கள்லாம் யாருன்னா, அதுக்கும் விளக்கம் சொன்னாங்க, யார் உங்களுடைய குறைகளை சுட்டி காட்டுவார்களோ அவர்கள் நல்ல நண்பர்கள். உங்களை பாராட்டுறவங்க கிடையாது, உங்கள்கிட்ட என்ன குறை இருக்குதுன்னு யார் சொல்றாங்களோ அத்தகைய நண்பர்களோடு நேரத்தை ஒதுக்குங்கள். உமர் ரதியல்லாஹுவர்கள் அவங்களுடைய சபையில் யார் அவங்களுடைய குறையை சுட்டி காட்டுறாங்களோ அவங்கள பாராட்டுவாங்க. உமருடைய ஒரு வார்த்தை, அற்புதமான ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவாங்க, மர்ஹபம் மின் நாசிஹ், யார் என்னுடைய குறைகளை சொல்லி எனக்கு நல்லதை நாடுகிறாரோ அவரை வரவேற்கிறேன். என் சபையில் அவங்க தான் வரணும், என்னுடைய சபையில் அவங்க தான் இருக்கணும். ஒரு சஹாபி சொன்னாங்க உமரிடத்தில், நீங்கள் தவறு செய்தால் இந்த வாளை கொண்டு உங்களை திருத்துவோம் சொன்னாங்க. வாளை கொண்டு உங்களை திருத்துவோம் சொல்லி உமர் என்ன சொன்னாங்க தெரியுமா? இப்படிப்பட்ட ஒரு நபரை என்னுடைய பிரதியாக எல்லாம் ஆக்கியிருக்கிறானே, அந்த ரப்புக்கு நான் நன்றி செலுத்துறேன்னு சொன்னாங்க. ஒன்ன மாதிரி ஒரு ஆள் இருக்கிற வரைக்கும் உமர் தவறு செய்ய முடியாதப்பான்னு சொன்னாங்க. நல்ல நண்பர்கள் யாருன்னா, நம்மளை பாராட்டுறவங்க கிடையாது, நம்மளை புகழ்றவங்க கிடையாது, நம்மை குறை சொல்பவர்கள் நல்லவர்கள், அவங்களோடு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்க வேண்டும். நாலாவது நாம் ஒதுக்க வேண்டிய நாலாவது விஷயம் என்ன? அல்லாஹ் அனுமதி அளித்த ஆகுமாக்கிய காரங்களுக்கும் நேரத்தை ஒதுக்கணும். அனுமதி அளித்தன என்ன அர்த்தம்? மனைவியோடு பேச நேரம் ஒதுக்கணும், பிள்ளைகளோடு பழக நேரம் ஒதுக்கணும், பிள்ளைகளோடு சிரித்து விளையாட நேரம் ஒதுக்கணும், குடும்பத்தாரை சந்திக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கணும். இந்த நான்கு விஷயங்களுக்கு நீங்கள் ஒவ்வொரு நாளும் நேரத்தை ஒதுக்கணுமா? நாலு விஷயங்கள் நல்ல முஸ்லீமுக்கு அடையாளம் அதுதான். அல்லாஹ்வோடு முனாஜாத்துக்காக, நஃப்ஸை சுய விசாரணை செய்து கொள்வதற்காக, நம்முடைய நஃப்ஸ் என்னென்ன செஞ்சது எல்லாத்தையும் விசாரிக்கணும், நம்முடைய குறைகளை சொல்லக்கூடியவர்களுக்காக, அல்லாஹ் அனுமதி அளித்தவைகளுக்காக, இந்த நாலு விஷயங்களுக்கு நேரத்தை ஒதுக்கியாக வேண்டும். அருமையானவர்களே, இப்படியாக ஒரு ஆண்டு முடிகிறது, ஒரு ஆண்டு முடியுது. இந்த ஒரு வருஷத்தில் என்னென்ன நடந்திருக்கு? நம்மை விட்டு எவ்வளோ மக்கள் பிரிஞ்சு போயிட்டான், எவ்வளோ மக்கள், நமக்கு தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள். நேற்றைய தினம் வந்து எங்கள் ஊரில் ஒரு பெரிய ஆலிமுடைய ஒரு ஜனாஜா, அங்கே என்னுடைய திருச்சியில் நான் ஓதுகிற காலத்தில் என்னோட ஹிஃப்ஸு ஓதிய ஒரு நண்பர் அவ்வப்போது சந்திப்பது உண்டு. அப்புறம் அவரை சந்திச்சப்போ சொன்னார், எங்கள் கூட ஹிஃப்ஸு ஓதிய ஒரு எங்களுடைய ஒரு சக வகுப்பு நண்பர், நாங்களாம் ஒரே காலத்தில் ஹிஃப்ஸு ஓதுனோம், அந்த அவருடைய பேர் நிஜாமுத்தீன். இப்போ நேற்று பேசும்போது சொன்னார், நிஜாம் மூத்தாயிட்டான் தெரியுமான்னாரு. சொல்கிறது எத்தனையோ நமக்கு தெரிஞ்சு மூத்தானாங்க, எத்தனையோ நமக்கு தெரியல,
நம்ம வயசுக்காரங்க சொன்ன நிஜாம் மூத்தம் எப்படிமா மூத்தானாரு, இதான் ஒரு 6 மாசத்துக்கு முன்னால காய்ச்சலும் வந்தாரு, கோவிடலும் மூத்தா போயிட்டாரு. அழகா அவ்வளோ அழகா அவர் கடைசியாக எடுத்த போட்டோலாம் காட்டினார். போட்டோவில் எனக்கு உடன்பாடு இல்லை, அவர் காட்டினார். பார்த்தா ஒரு அழகான தொழிலதிபர் மாதிரி, காயல்பட்டினத்தை சார்ந்த ஒரு நண்பர் அவர். அப்போ நமக்கு தெரியாமல் எத்தனை பேர் மூத்தா இருக்கிறாங்க இந்த ஓராண்டு காலத்தில், இந்த கோவிடுனால வேற நோய்களால் எவ்வளோ மக்கள் மூத்தா இருக்கிறாங்க. ஆனால் இன்றும் நம்மை மாற்றிக்கொள்ள, நம்மை திருத்தி கொள்ள நாம் தயார் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலட்சியமாக வாழுகிறோம் அல்லவா நம்மை போன்றவர்கள், நம்ம எல்லாருமே அப்படி தான் இருக்கிறோம், எல்லாம் அப்படி தான். இந்த அலட்சியமாக வாழக்கூடிய மக்களுக்கு தான் சொன்னாங்க, பாதி ரூபில் அமாலி சபான், இது கண்டிக்கும் நோக்கத்தில் பெருமானார் சொன்னாங்க. பாதி ரூபில் அமாலி சபான், உலகத்தில் 7ல் 1 நடந்தாகும், இந்த 7 நடக்கும், நடக்கிறதுக்கு முன்னால் அமல் செய்யுங்கள். இப்போ நம்ம வாழ்க்கை ஓரளவுக்கு நிதானமாக இருக்குது, ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்கு. நம்ம அடிக்கடி சொல்றது உண்டு, நாம் இந்தியாவில் எவ்வளவோ நிம்மதியாக இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய அருளால் எவ்வளோ நிம்மதியாக இருக்கிறோம். இந்த நிம்மதி கூட எத்தனையோ அரபு நாடுகளில் கிடையாது, அரபு நாடுகளில் இல்லை, எனக்கு சொல்கிறது கூட பயமாக இருக்குது. அல்லாஹால அந்த நிலைமை இங்கே வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளோ நிம்மதியாக இருக்கிறோம். இதைத்தான் நபியும் சொன்னாங்க, பெருமானார் சலாத்துல இந்த நிம்மதியான காலத்தில் அமல் செஞ்சுக்குங்க, இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன ஏற்படும், இந்த 7ல் 1 தான். ஹல் தன் தவிரூன இல்லா ஃபக்ரம் முன்சியன், மனிதனை மறக்க வைக்கக்கூடிய வறுமை எதிர்பார்க்கிறீங்களான்னு கேட்டான். வறுமை இருக்குது, அது வந்துட்டான் மனிதனுக்கு கவலை எல்லாம், சாப்பாட்டு கவலை, பிள்ளைங்களுக்கு சோறு போடணுமேங்கிற கவலை, வறுமை எல்லாத்தையும் மறக்க வச்சிடும், அல்லாவும் மறக்க வச்சிடும். அந்த வறுமை வரணும்னு எதிர்பார்க்கிறீங்களான்னு கேட்டாங்க. அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அவ் இனம் முத்தகையன், அல்லது எல்லை மீற செய்கிற செல்வத்தை எதிர்பார்க்கிறீங்களா, நடுநிலையான செல்வத்தோடு இருக்கிறவா போதும். அளவுக்கு அதிகமான செல்வம் என்ன, எல்லை மீற செய்யும், வீடு கட்டுவதில் எல்லை மீற செய்யும், திருமணம் செய்வதில் எல்லை மீற செய்யும், வாகனம் வாங்குவதில் எல்லை மீற செய்யும். எவ்வளோ அழகான வார்த்தையை சொல்றாங்க, ஹினன் மூத்ததியல், எல்லை மீற செய்கிற செல்வம். இந்த செல்வம் வேண்டாம், எந்த செல்வம் எல்லை மீற செய்யுமோ, அழகான வார்த்தை, எந்த செல்வம் அல்லாஹ்வுடைய தீனுக்கு பயன்படுமோ, ஒரு மஸ்ஜித் கட்ட பயன்படுமோ, சமுதாயத்தினுடைய ஒரு கல்விக்கு பயன்படுமோ, அந்த செல்வத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல, எல்லை மீற செய்கிற செல்வம். நமக்கு ரொம்ப பிறந்தோம், நம்முடைய செல்வம் எல்லாம் எல்லை மீற செய்யுது. ஆடம்பர திருமணங்கள், ஆடம்பர இல்லங்கள், வாழ்வதற்கு கூட அந்த வீட்டில் நசீவு இல்லை, அப்படிப்பட்ட இல்லங்களை கட்டி 1 வருஷம் 2 வருஷத்துல மோத்தா போனவங்க எத்தனை பேர், இந்த செல்வத்தை எதிர்பார்க்கிறீங்களான்னு கேட்டாங்க. அவ் மரதன் முஃப்ஸிதன், உறுப்புகளை சீரழிக்கக்கூடிய வியாதி எதிர்பார்க்கிறீங்களான்னு கேட்டாங்க. அமல் செஞ்சுக்கலாம், வியாதி வந்த பிறகு அமல் செய்யலாம் நினைக்கிறீங்களா, மரதம் முஃப்ஸிதான்னு சொன்னா உறுப்புகளை சீரழிக்கிற வியாதி, அல்லாஹ் பாதுகாக்கணும். எத்தனை புற்றுநோய்கள், எவ்வளவு மோசமான வியாதிகள், மனித உறுப்புகளை சீரழிக்குது அல்லவா, கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுது, உறுப்பை சீரழிச்சிருது, அதை எதிர்பார்க்கிறீங்களா, அது வந்த பிறகு அமல் செஞ்சுக்கலாம்னு சொல்லி. அடுத்து சொன்னாங்க, தள்ளாட செய்கிற முதுமை எதிர்பார்க்கிறீங்களான்னு கேட்டான். தள்ளாட செய்கிற முதுமைனா என்ன, முதுமை வந்துட்டா என்ன பேசுறோன்னு தெரியல, சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்றாரு, வீட்டில் பேரம் வைத்தியெல்லாம் கிண்டல் பண்ணுது, தாத்தா உளறிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி சொல்லுதா இல்லையா, பிள்ளைகள் சொல்லுது, தாத்தா ஏன்னா அத்தா மகனே சொல்லி கொடுப்பாரு, எங்கள் அத்தா உளர்றாருன்னு சொல்லி. அப்ப அதான் தள்ளாமை, என்னங்க என்ன பேசுறோன்னு தெரியாது, என்ன செய்யறோன்னு தெரியாது, அந்த மாதிரி முதுமையில் உங்களால் அமல் செய்ய முடியுமா. 5வது சொன்னாங்க, அவ் மௌத்தம் முஜஹீதன், திடீரென தாக்கும் மரணத்தையா எதிர்பார்க்கிறீர்கள். இப்ப திடீரென தாக்குகிற மரணம் தானே நம்ம காலத்துல, எவ்வளவு அதிர்ச்சியான மரணங்களை நம்ம கேள்விப்படுறோம், இது வந்தா மௌத்தான பிறகு அமல் செய்ய முடியுமா. 6வதாக சொன்னாங்க, அவித் தஜ்ஜால், தஜ்ஜால் வரட்டும் அமல் செய்யலாம்னு நினைக்கிறீங்களா, தஜ்ஜால் வந்த பிறகு தஜ்ஜாலை கல்ல பார்த்த பிறகு அமல் செஞ்சுக்கலாம், அல்லாஹ் பாதுகாக்கணும். தஜ்ஜாலுடைய குழப்பம் இருக்குது, சாதாரண குழப்பம் அல்ல, இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் தஜ்ஜாலிய குழப்பங்களுக்கான வெளித்தோற்றம் தான். உலகத்தை அழகுபடுத்தி காட்டுகின்ற அந்த தஜ்ஜாலிய சொர்க்கம் தான் இன்னைக்கு உலகத்தில் பாருங்க, எல்லாத்துக்கும் ஸ்மார்ட் பேர் வச்சுட்டான், ஸ்மார்ட் சிட்டி, பஸ் ஸ்டாண்டு, எல்லாமே ஸ்மார்ட் தான் எல்லாமே. இதுதான் தஜ்ஜாலுடைய, தஜ்ஜால் வந்து எல்லாத்தையும் அழகாக காட்டுவான். அந்த தஜ்ஜாலை எதிர்பார்க்குறீங்களா, சொன்னாங்க தஜ்ஜால் எதிர்பார்க்கப்படுகின்ற கேடுகளில் எல்லாம் ஆக மோசமான கேடு, அது மறைந்திருக்கிற கேடு எப்போ வருமோ தெரியாது. ரெடி ஆயிட்டான் வர்றதுக்கு, தஜ்ஜால் ரெடி ஆயிட்டான், உலகத்தில் இன்னும் காட்சி அளிக்கல, எப்பனாலும் தஜ்ஜால் வரலாம், அவன் வந்த பிறகு அமன் சீலா நினைக்கிறீங்களான்னு கேட்டாங்க. 7வது அவிஸ்ஸா, இன்னும் சில பேர் எப்படி இருக்கலாம், கியாமத்து வரட்டு பாப்பா அமல் செஞ்சுக்கலாம், கியாமத்தை எதிர்பார்க்கிறீங்களா நீங்க, அமர் மறுமை என்பது அதிர்ச்சி அளிக்கக்கூடியதும் கசப்பானதும் ஆகும் சொன்னான்.
இந்த ஏழு விஷயத்துக்கு முன்னால அமல் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க அருமையானவர்களே. எனவே ஒரு ஆண்டு முடிவடைவது நம்மை நாமே சீர்தூக்கி பார்க்கணும். நம்முடைய அமல் என்ன? சஹாபா பெருமக்களுடைய தௌபாவை பாருங்க. ஒரு சஹாபி பெண்மணி, காமிதியா கூட்டத்தை சார்ந்த ஒரு பெண்மணி விபச்சாரம் செஞ்சிடறாங்க. அல்லாஹ் மறைத்து விட்டால் அதை மறைச்சிடணும், மறைக்கணும். அல்லாவே மறைச்சிட்டான், வெளியில சொல்லக்கூடாது. அப்படிதான் பெருமானாரும் விரும்பினாங்க, அப்படிதான் சஹாபாக்களும் விரும்பினாங்க. ஒரு மனிதர் ஜினா செய்து விட்டு விபச்சாரம் செஞ்சுட்டு ஹஜ்ரத் அபூபக்கர்ட்ட வந்து சொன்னாங்க. அபூபக்கர் சொன்னாங்க, அல்லாட்ட தௌபா செஞ்சுங்க, அல்லாஹ் மறைச்சிட்டான், நீ போய் சொல்லிட்டு இருக்காத. உமர்ட்ட வந்தாங்க, அல்லாஹ் மறைச்சிட்டான், போய் தனியா தௌபா செஞ்சுங்க. இதான் மார்க்க விரும்புது. ஆனா சில பேருடைய உள்ளங்கள் அதையும் தாங்காது. இந்த உலகத்துல தண்டனை வாங்கிடுவோம். அந்த மாதிரிதான் ஒரு பெண்மணி வர்றாங்க, யார சொல்லுங்களா தா ஹைரணி அப்படிங்கிறான், என்ன சுத்தமாக்குங்க, என்ன சுத்தமாக்குங்க. பெருமா நான் கேட்டாங்க, எதிலிருந்துமா உன்னை சுத்தப்படுத்துறது? தா ஹைரணி என ஜீனா, விபச்சாரத்திலிருந்து என்னை சுத்தப்படுத்துங்கள். பெருமா நான் அப்படி திரும்பிக்கிட்டாங்க, விரும்பல. இந்த மாதிரியான விஷயங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் விரும்ப மாட்டாங்க, திரும்பிக்கிட்டாங்க. அந்த பெண்மணி அப்படி போயிட்டாங்க, பெருமானார் எங்க நிற்கிறாங்களோ அங்க போய் தா ஹைரணி என்னை சுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி பெருமானார் வேற பக்கமா திரும்பிக்கிட்டாங்க. இந்த அம்மா அங்கேயும் போகுது, தா ஹைரணி. பெருமானார் புறக்கணிக்கிறத பார்த்து அந்த அம்மா கேட்கறாங்க, இப்படித்தான் ஒரு நபித்தோழர் உங்கள்கிட்ட வந்து விபச்சாரம் செஞ்சிட்டேன்னு சொன்னாரு, அவரை புறக்கணிச்சு திருப்பி அனுப்ப பார்த்தீங்க, அவரை மாதிரி என்னை அனுப்பலான்னு பாக்குறீங்களான்னு கேட்டாங்க. நான் போகமாட்டேன், தண்டனை வாங்காம நான் போகமாட்டேன். இப்ப பெருமானார் கேட்டாங்க, என்னமா இப்படி சொல்ற, நீயா இப்படி செஞ்சிட்ட? ஆமா, நான் தான் தவறு செஞ்சிட்டேன், எனக்கு தண்டனை கொடுங்க. அந்த அம்மா கர்ப்பமா இருக்குது. இல்லம்மா, நீ வந்து தவறு செஞ்சிட்ட, வயிற்றுல இருக்கிற அந்த குழந்தை என்ன கிடையாது. நம்முடைய மார்க்கத்தில் ஒரு ஆன்மா செஞ்ச பாவத்தை இன்னொரு ஆன்மா சுமக்காது. வயிற்றுல குழந்தை இருக்குது, போய் குழந்தை பெற்றுட்டுவான்னு சொன்னான். பெற்றுட்டு வா, பார்த்துக்கலாம். இப்போ யோசிச்சு பாருங்க, அப்போ வந்து உணர்ச்சி வசப்பட்டு அந்த அம்மா சொல்லிடுச்சு. நம்ம தௌவாலாம் அப்படித்தான், இன்னைக்கு இப்போ நினச்சிட்டு அடுத்த நாளையும் மனசு மாறிடுவோம். 9 மாதம் ஒரு குழந்தையை வயிற்றுல சுமந்து அந்த குழந்தையை பெற்ற பிறகு மனசு மாறி இருக்கலாம். ஏன்னா மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. நான் சும்மா சொன்னேன், நான் விபச்சாரம் செய்யறேன்னு சொல்லலாம். குழந்தைய பெற்றுட்டு குழந்தையோடு வருது, யார சொல்லலாம், அவதான் ஆத்தும், இதோ குழந்தை பெற்றுட்டேன், தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லி. இப்போ பெருமானார் அந்த பெண்ணுடைய உறுதியை பார்க்குறாங்க. சரி, கை குழந்தை என்ன செய்ய முடியும், 2 வருஷம் பால் கொடுத்துட்டு வாப்போ அப்படின்ட்டாங்க. 2 வருஷம் ஒரு குழந்தைக்கு பால் ஊட்டினால் அந்த தாய்க்கு அந்த குழந்தை மீது எவ்வளோ பாசம் இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு தாய்க்கு எவ்வளோ பெரிய பாசம் இருக்கும். 2 வருஷம் பால் குடித்த பிறகு அந்த குழந்தைக்கான பால் குடி நிறுத்தப்பட்டுடுச்சு. இந்த குழந்தை இப்போ எல்லாத்தையும் சாப்பிடுதுங்கிறத காட்டுறதுக்காக வேண்டிய அந்த குழந்தை கையில் ஒரு ரொட்டி துண்டை அந்த அம்மா கொடுக்குது. அந்த குழந்தை அந்த ரொட்டி துண்டை சாப்பிட்டுக்கிட்டே பெருமானாருடைய சபைக்கு வருது. அந்த அம்மா என்ன உணர்த்துது பாருங்க, இந்த தடவை திருப்பி அனுப்பாதீங்க, இப்போ என் குழந்தை எல்லாத்தையும் சாப்பிடுது, ரொட்டி துண்டை கூட சாப்பிடுது, பார்த்துக்குங்க. தர சொல்லதா ஏதோ பால் குடி முறிச்சிட்டேன், இப்போ எனக்கு தண்டனை கொடுங்க. அப்போ குழந்தை பெறதுக்கு 9 மாதம், அதுக்கப்புறம் பால் குடி 2 வருஷம், இந்த 3 வருட காலம் ஏறத்தால அந்த பெண்மணி பின்வாங்கி இருக்கலாம். ஆனா இல்ல, எனக்கு இந்த உலகத்துல தண்டனை கொடுங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்க சட்டப்படி திருமணமான பெண் என்பதனால கல்லறி தண்டனை கொடுக்க சொன்னாங்க. அந்த பெண்ணை கல்லால் மக்கள் அடித்து கொண்டிருக்கும் போது ஹாலித் பின் வலீத் வர்றாங்க. அவங்க அந்த பெண் மீது கல்லால் அடித்த போது அந்த பெண்ணுடைய ரத்தம் ஹாலிதுடைய உடம்புல பட்டது. ஹாலித் பின் வலீத் என்ன நினைச்சிட்டாங்க, ஒரு விபச்சாரம் செஞ்ச பெண்ணுடைய ரத்தம் என் மேல பட்டுடுச்சு அப்படின்னு அந்த பெண்ணை கொஞ்சம் கேவலமான வார்த்தையில திட்டாங்க. பெருமானாருடைய காதுகளில் அந்த வார்த்தை விழுந்ததும் சொன்னாங்க, மஹலன் யா ஹாலித், ஹாலிதே நிதானம், யார திட்டுறீங்க? அந்த பெண் செஞ்ச தௌபா எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, இந்த மொத்த மதீனா வாசிகளுக்கும் அந்த பெண்ணுடைய தௌபாவை பிரித்து கொடுக்கப்பட்டால் வேற யாரும் தௌபா செய்ய தேவையில்லை, இந்த பெண்ணுடைய தௌபாவை போதும்னு சொன்னாங்க. அந்த மாதிரி தௌபா செஞ்சிருக்கிறாங்க. அந்த பெண்ணை பத்தி நீங்க தப்பா பேசாதீங்கன்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, இப்படி சஹாபா பெருமக்கள் தாம் செய்த ஒரு குற்றத்திற்காக, ஒரு பாவத்திற்காக உலகத்துல தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று இவ்வளவு துடிச்சாங்க. தமீமுத்தாரி என்கிற சஹாபி ஒரு நாள் தஹஜ்ஜுக்கு எஞ்சிக்கல, ஒரு நாள். அவர் சொன்னாரு, என்னுடைய நஃப்சு ஒரு நாள் தூக்கத்தை விரும்பிடுச்சு, நான் என்னுடைய நஃப்சுக்கு 1 வருஷம் தண்டனை கொடுக்க போறேன். என்ன தண்டனை? இனி 1 வருஷத்துக்கு நான் வந்து நோன்பு வைக்க போறேன். 2வது 1 வருஷம் இரவெல்லாம் முடிச்சுட்டு தொலை போறேன். தஹஜ்ஜு தொழுவுறதுக்கு 1 மணி நேரம், 1 மணி நேரம் 1 நாள் தூங்கிட்டாரு, அதுக்கு தண்டனை என்ன? 1 வருஷம் நோன்பு வைப்பேன், 1 வருஷம் இரவெல்லாம் நின்று வணங்குவேன் சொன்னாரு தமீமுத்தாரி. இன்னைக்கு ஃபஜ்ரே தொழாதவர்கள் எத்தனை பேர்? இப்போ இவங்கெல்லாம் எப்படி நஃப்ஸுக்கு தண்டனை கொடுக்கறது?
தங்களுடைய நஷ்டத்துக்கு தண்டனை கொடுத்தாங்க. ஒரு பாவம் செய்து விட்டால், ஒரு தவறு செஞ்சுட்டா தங்களுடைய நஷ்டத்துக்கு தண்டனை கொடுத்தாங்க. கருமையானவர்களை, இன்றைக்கு நாமும் நம்முடைய நஷ்ட விசாரணை செய்து பார்க்கணும். நாம் எத்தனை ஃபர்தான அமல்களை கோட்டை விட்டுருக்கிறோம், அல்லாஹ் தடுத்த எத்தனை காரியங்களை செஞ்சுருக்கிறோம், எத்தனை நலமான விஷயங்களுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சோம், அதை விட்டுருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டிய நேரம். இதுதான் நமக்கு மார்க்கம் சொல்லி தருகின்ற ஒரு ஆண்டு முடிகிற போது தருகிற புத்தாண்டு செய்தி. அல்லாஹ் திருமறை இந்த வசனத்தில் சொல்வான், யௌம யபஅதுஹும் அல்லாஹு ஜமீஅன் ஃபயுனப்பிஹும் பிமா அமிலு. மறுமையில் அல்லாஹ் எல்லா மக்களையும் உண்டு கூட்டுவான், நம்ம செஞ்ச எல்லா அமல்களும் அங்கே தெரியும். இன்னொரு ஆயத்தில் சொல்லலா, யுகாதிரு சகீரத்தன் ஒலா கபீரத்தன். உங்கள் கையில் தரப்படுகிற அந்த பதிவேடு எந்த சிறிய நன்மையும் விட்டுருக்காது, எந்த சிறிய பாவத்தையும் விட்டுருக்காது, பெரிய பாவத்தையும் விட்டுருக்காது. அதை பார்த்த மனிதன் சொல்லுவானா, மாலி ஹாதல் கித்தா, என்ன பதிவேடு இது, எதையுமே விட்டு வைக்கலன்னு சொல்லி. இந்த ஆயத்துடைய தஸ்தீரில் உலமாக்கள் எழுதுறாங்க, எல்லா பாவமும் பதிவு செய்யப்படும். எல்லா பாவமும் எந்த அளவுக்குன்னா, ஒரு மனுஷனை பார்த்து ஏளனமாக பொன் சிரிப்பு சிரித்தார் அதுவும் எழுதப்படும். ஏளனமா, கேவலமா, சில பேர்த்த பார்த்தா கேவலமா சிரிக்கிறது, இந்த கேவலமான சிரிப்பு கூட அங்கே எழுதப்படும். எனவே நாம வீட்டுக்குள்ள கதவை பூட்டிக்கிட்டு பாவம் செய்கிறோம், அல்லாவை கண்டு வெக்கப்படுறதில்லை, மனிதர்களை கண்டு வெக்கப்படுறோம். அருமையானவர்களை, இப்படி ஒரு நாள் வரவிருக்கிறது. பெருமானார் சொன்னாங்க, அந்த நாளில் எல்லோருமே நிர்வாணமாகத்தான் வருவோம். மஹ்ஷர் மைதானத்தில் காலனி அணிய யார் காலையும் செருப்பு இருக்காது, யாரும் ஃபத்னா செய்யப்பட்டிருக்க மாட்டாங்க. ஹதீஸ் அப்படி தான் வருது, உராத்தன் சுஃபாத்தன் ஒர்லன் புஹ்மன். நிர்வாணமாக காலில் செருப்பு இல்லாதவர்களாக, ஃபத்னா செய்யப்படாதவர்களாக புஹ்மன் சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லதா புஹ்மன் என்றால் என்ன? சொன்னாங்க, யாரிடத்திலையும் உலகத்தில் சம்பாதித்த எதுவுமே இருக்காது, இந்த பிரம்மாண்டமான வீடுகள், இந்த பிரம்மாண்டமான கார் எதுவுமே இருக்காது. அங்கபில் ஹசனாதி வசையா, நன்மைகள் தீமைகளை கொண்டுதான் அல்லாஹ் பழிக்கு பழி வாங்குவான். ஒரு ஆள் சொர்க்கத்துக்குன்னு முடிவாயிடும், சொர்க்கத்துக்கு போக ரெடியா இருப்பாரு. இந்த ஹதீஸுடைய தொடர்ச்சி, சொர்க்கத்துக்கு போலான்னு இருக்கும் போது ஒரு சத்தம் வருமா, யாரெல்லாம் எனக்கு நீதி பெற்று கொடுன்னு சத்தம் வரும். அல்லாஹ் நீதி வாங்கி கொடுக்காம இருப்பானா? அக்கமன் ஹாக்கிமீன், நீதியாளர்களுக்கெல்லாம் நீதியாளனாச்சு, அவன் எப்படி நீதி கொடுக்காம இருப்பான்? அல்லாஹ்கப்பா என்னப்பா பிரச்சனை, இதை யார நீ சொர்க்கத்துக்கு அனுப்புறாயோ அவர் என் கன்னத்தில் உலகத்தில் அடிச்சிருக்கிறார். அல்லாஹ் அவரை கூப்பிடுவான், இந்த அடி அவர் கன்னத்தில் அடி, கன்னத்தில் அடித்தால் அதற்கும் பலிக்கு பொழி வாங்கின பிறகுதான் ஒரு சொர்க்கவாதி சொர்க்கத்துக்குள்ளே செல்ல முடியும். எந்த அமலுக்குமான நன்மை தீமைக்கான பலிக்கு பொழி முடியாமல் சொர்க்கத்திற்கும் நரகத்துக்கும் செல்ல முடியாது. எனவே நாம் செய்த நல்லறங்களையும் பாவங்களையும் யோசித்து நம்மை சீர்தூக்கி பார்ப்பது தான் ஒரு ஆண்டுடைய முடிவு என்பது எல்லாம் அல்லதான். கேளிக்கைகளிலும் கூத்துகளிலும் வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கிற, வாழ்க்கையை பொழுதுபோக்காக கடத்தி கொண்டிருக்கிற மக்களிலே இல்லாமல் அல்லாஹ்வையும் மறுமையையும் நினைத்து நம்முடைய பாவங்களிலிருந்து தௌபா செய்து நல்லறங்களை அதிகப்படுத்துகிற மக்களாக நம் எல்லோரையும் ஆக்கியல்வானாக. வாஹுரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.